பயணம் சார்ந்த எழுத்துக்களின் வெளியை பெரியதாக்க முயன்று வரும் அதிநவீன கால எழுத்தாளர். கோடுகளற்ற வரைபடத்தை சிந்தனையில் வைத்துக்கொண்டு திசைகளின் நடுவே நின்று மனம் போன போக்கில் வழிகளை கண்டடையும் வித்தையை கற்று வரும் அவரை மறைமுகம் நூல் குறித்து சிறப்புரையாற்ற திரு இளம்பரதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசினவங்க வந்து மயில் பத்தி சொன்னாங்க. ஸோ நானும் கந்த புராணத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கந்த புராணத்துல வந்து இரண்டனுடைய புலம்புறும் பள்ளம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் காலையில் சூரிய உதயத்தை பார்க்கின்ற சேவல் வந்து கொக்கறுத்த கோவே அப்படின்னு முருகனை துதித்து பாடுவதா கச்சியப்பர் எழுதுறார். ஓ, கொக்கறுத்த கோ அப்படின்னா என்னென்னா அரக்கனை வதம் செய்த கோமகன் என்ற அர்த்தம். இதை வந்து எனக்கு சமீபத்தில் ஒரு சைவ சொற்பொழிவாளரான வேலாயுதன் அப்படின்றவர் வந்து எனக்கு சொன்னார். இந்த செய்தியை கேட்டதுமே எனக்கு ஒரு பெரிய திகைப்பாக இருந்துச்சு. அதாவது பல்லாயிரம் வருஷமாக வந்து சூரிய உதயம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு விடியலில் கூவக்கூடிய ஒரு சேவல், அதுக்கு அது அது அந்த சேவலுடைய கூவலை வந்து ஒருத்தன் தான் அறிந்த தத்துவத்தின் அடிப்படையில் பொருள் கொள்கிறான் அப்படின் போது அவன் ஒரு பெரிய ஞானியாகத்தான் எனக்கு வந்து தெரிகிறான். இப்படி இருக்கும்போது சொற்களை கொண்டு தெய்வீக அழகை படைக்கக்கூடிய எழுத்தாளர்களின் நிறையில் தான் நான் தீபாவை வச்சு பார்க்குறேன். நான் தீபாவை இந்த எழுத்தாளர் நிறையில் வைத்து பார்ப்பதற்கான காரணங்கள் உண்டு. அதற்காக மறைமுகம் தொகுதியில் இருந்து 4 சிறுகதைகளை வந்து முன்வைத்து பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது 1000 பார்வையிலே என்கின்ற கதை, அதுக்கப்புறம் ஊரா வறுமுலை என்கின்ற ஒரு கதை, அதுக்கப்புறம் நினம் அப்படின்ற ஒரு கதை, வாடைக்காற்று அப்படின்ற ஒரு கதை. இந்த 4 கதைகளை முன்வைத்து தான் தீபாவை பற்றின என்னுடைய உரை இருக்கும். அதாவது சமவெளியில் நின்று கொண்டு நீரோட்டத்தை பார்ப்பதை போல மனித ஆள் உள்ளத்தில் ஓடுகின்ற சிந்தனை பிரவாகத்தை தன் சொற்களால் அல்ல முற்படுகின்ற ஒரு படைப்பாளி தான் தீபா. மாணிக்க வாசகருடைய நாயேனில் துவங்கி இன்று அகரமுதன்வனின் வீமன் என்கின்ற நாய் வரை நாயை பற்றி கதைகள் எழுதாத பேராளுமைகளே இல்லை அப்படின்னு தோணுது. அதாவது மாணிக்க வாசகர் குறிப்பிடுற நாய் யாராக இருக்குன்னா அவராக இருக்கும், அகரமுதல்வன் குறிப்பிடுற நாய் யாராக இருக்குன்னா ஒரு போராளியாக இருக்கும், ஜெயகாந்தன் குறிப்பிடுற நாய் வந்து நாயாக தான் இருக்கும், அப்போ தீபா குறிப்பிடுற நாய் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு அவருடைய கதைகளை வாசிக்க தோணுச்சு. அப்போது இந்த கதையை, அதாவது 1000 பார்வையிலே என்கின்ற கதை வந்து ஒரு நாயை பற்றிய கதை, அது வெறும் நாயை பற்றிய கதை மட்டும் அல்ல அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த கதையோடைய ஒப்பிடுறதுக்காக நான் ஜெயகாந்தனுடைய நிக்கி என்கின்ற ஒரு கதையை எடுத்துக்கிறேன். நிக்கி என்கின்ற கதை ஒரு குப்பத்தில் இருக்கக்கூடிய நிராதரவான நாய்க்குட்டி வளர்ந்து தாய்மை பெறக்கூடிய ஒரு யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை. அதில் தத்துவ விசாரணைக்கு இடமே கிடையாது. ஆனால் தீபாவுடைய கதை இதற்கு நேர் எதிர்கோட்டில் செயல்படக்கூடிய ஒரு கதையாகத்தான் நான் பார்க்குறேன். காரணம், அதாவது தனி மனித பிரக்ஞை வந்து பரம்பொருளான பிரம்மத்துடன் இணைவதை தான் இந்த கதை சொல்லுதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு அழகான கனவுல துவங்குற கதை நாயுடைய கண்கள் வழியாக தொடருது. நாயுடைய கண்களை சந்திக்கக்கூடிய கதை சொல்லிக்கு வந்து ஆமாம், நீ தேடிட்டு இருந்த பிரம்மம் நான் தான் அப்படின்றத அது சொல்லுது. அகம் பிரம்மாஸ்மின்ற பிரம்ம வாக்கியத்தை அதை அந்த கதை சொல்லி கழிக்குது. இங்கே கதை சொல்லி அடையக்கூடிய பரவசத்தை வாசகனும் அடையிறான். அங்கே தான் இந்த கதை உச்சம் பெறுகின்றது. இந்த கதையுடைய அழகு அப்படின்றது எது அப்படின்னா, ஜெயகாந்தனுடைய நிக்கி அந்த குப்பத்திலேயே நின்றுவிட தீபாவுடைய கருப்பு நாய் பிரம்மமாகி நம்மை பின்தொடர்வது தான். அதாவது இதே போல அடுத்த கட்டமாக எனக்கு வந்து நான் வாசித்த கதை வந்து அவங்களுடைய ஊரா வறுமுலை அப்படின்ற ஒரு கதை. அந்த டைட்டில்லையே வறுமுலை அப்படின்ற அந்த டைட்டிலே வந்து வறுமுலை அர்த்தி என்கின்ற ஒரு சங்ககால பெண் புலவரை தான் எனக்கு ஞாபகப்பட்டுச்சு.
குறுந்தொகையில் ஒரே ஒரு பாடல் வந்து அவர்களுடையது கிடைக்கப்படுது. அந்த பாடலுடைய கருத்தும் அந்த பாடலில் வர தலைவியுடைய நிலைமையும் தீபாவுடைய கதையில் வரக்கூடிய ஊரா வறுமலையில் வரக்கூடிய பேச்சியுடைய நிலைமையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இருவருமே தன்னுடைய தலைவனுக்காக காத்துட்ருக்காங்க. அந்த இடத்துலருந்தான் இந்த கதை வந்து துவங்குது. இந்த கதையுடைய மறுபடியும் இந்த கதையோட அழகியலை பற்றி தான் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கதையுடைய அழகியல் என்பது ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பேச்சியுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையுடைய ஒரு பகுதியாக திரௌபதி என்கின்ற தெய்வத்துடைய ஒரு மாய உலகமும் இயங்கிட்டே இருக்குது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அப்படி ஒரு மாய உலகம் இயங்கிறது வந்து பேச்சிக்கு தெரியாது. ஆனால் பேச்சியும் திரௌபதியும் சந்திக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இருவரும் ஒருவரை ஒருவர் கண்டு கொள்ளக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. பேச்சி வந்து திரௌபதியை கடைசி வரைக்கும் கடவுளாக பார்க்கவே இல்லை. அவள் வந்து தன்னுடைய கேள்விகளுக்கான பதிலாக மட்டும்தான் திரௌபதி அணுகிறான். மாறாக திரௌபதி வந்து பேச்சிய தன்னுடைய கேள்விகளை தொடுக்கக்கூடிய ஒரு இடமா தான் பார்க்கிறான். இந்த கதையை ஒப்பிடுறதுக்கு, இந்த கதையுடைய அழகியலை ஒப்பிடுவதற்கு ஜெயமோகனுடைய 1000 கால் மண்டபம் அப்படின்ற ஒரு கதையை எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். அதில் வரக்கூடிய செண்பக குழல்வாய் மொழி என்கின்ற ஒரு பெண் யதார்த்த உலகத்திலிருந்து ஒரு மாய உலகத்துக்கு பிரவேசித்து மீண்டும் யதார்த்த உலகத்துக்கு மீள்றா. ஆனால் இந்த கதையில் மாய உலகத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி பேச்சியுடைய ஒரு யதார்த்த உலகத்துக்கு பிரவேசிக்கிறான். அதுதான் இந்த கதையுடைய முக்கியமான இடமாக நான் பார்க்குறேன். அதாவது தொன்மங்கள் வந்து வறண்ட பாறைகள் அல்ல, உயிர் துடிப்புள்ளவை. மேலும் காலமும் சமூகமும் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப தொன்மத்தை பயன்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சமீபத்தில் தூரன் விருது வாங்கிய மு. இளங்கோவன் குறிப்பிடுறார். அதன்படி தீபா வந்து தன்னுடைய கதைகளில் தொன்மத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, அன்றாட வாழ்க்கையின் சலிப்புகளையும் அன்றாட வாழ்க்கையின் அப்பட்டங்களையும் தன்னுடைய கதாபாத்திரங்கள் மீறி வருவதற்கு ஒரு கருவியாக தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. நினம் என்கின்ற ஒரு கதை தமிழ் சூழலில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு கதையாக நான் பார்க்குறேன். காரணம், அங்கே அவங்க கையாள்றது வந்து, அவங்க கையாளல, அவங்களுடைய அந்த கதையுடைய கதாபாத்திரமான செல்லா என்கின்ற கதாபாத்திரத்துடைய வாழ்க்கை திருப்பத்திற்கு வந்து காரைக்கால் அம்மையாருடைய தொன்மம் வந்து பயன்படுது. அதுதான் அந்த கதையுடைய மிக முக்கியமான இடமாக நான் வந்து பார்க்குறேன். காலகாலமாக பரிவார தெய்வங்கள் மட்டுமே குடிக்கொள்ளக்கூடிய சன்னதம் கொள்ளக்கூடிய பெண் உடலில் ஈசனை பேணும் அம்மை வந்து குடிக்கொள்கிற இடம் வந்து ரொம்ப பிரமாதமான இடமாக எனக்கு படுது. புதுமை பித்தனுடைய அகல்கையை போலவோ அல்லது கூப்பாராவுடைய கதையான சபரியின் பிரேமை போலவோ தொன்மத்தில் இருக்கக்கூடிய தொன்ம கதைகளில் இருக்கக்கூடிய இடைவெளியை வந்து தீபாவோட கதை நிரப்ப முற்படவே இல்லை. அந்த கதை முழுக்க முழுக்க ஒரு பெண் தன்னுடைய கணவன்கிட்டிருந்து ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண், இதுக்கப்புறம் நான் ஒளியிடுறதுக்கான இடம் வெளியில் இல்லை, அது எங்கே இருக்குன்னா என்னகத்தில் அமைவதில் இருக்கின்றது அப்படின்றத உணர்ந்து பே என்னும் அன்னையின் பிள்ளையாக கூடிய தருணமாக தான் அந்த கதை வெளிப்படுது. இந்த கதையை வாசித்து முடிக்கும் போது எனக்கு வந்து ஊன் உருக்கி உள்வொளி பெருக்கி அப்படின்னு திருவாசகத்தில் வரக்கூடிய தத்துவ உருவகத்தோட இந்த கதை ஒத்து போகிறதா நான் வந்து பார்த்தேன். டி.எஸ். எலியாட்டியுடைய அழகியல் கோட்பாடு ஒன்று இருக்குது. அதாவது ஆகச்சிறந்த கலைப்படைப்பு என்பது, அதாவது செழுமையான கலைப்படைப்பு அப்படின்றது வந்து யதார்த்த வாழ்க்கையுடைய பன்முகத்தன்மையை தொட்டு பேசணும் என்பதும் நம்மளுடைய பண்பாட்டுக்கும் நவீனத்துக்கும் இருக்கக்கூடிய கூறுகளின் ஒற்றுமையை தொட்டு பேசணும்ன்றதும் அவர் குறிப்பிடுறார். ஏறக்குறைய தீபாவுடைய கதைகள் எல்லாம் எல்லாத்துல இருக்கக்கூடிய அழகியலாக நான் அதை தான் பார்க்குறேன். யதார்த்தவாதத்தை தாண்டி அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறாங்க நினைவுடைய கதைகள். நான் எனக்கு வந்து அந்த நினைவுடைய கதைன்னு நான் வச்சு எதையுமே பார்க்கல. அதில் இருக்கக்கூடிய அழகியலை தான் நான் திருப்பி திருப்பி பார்க்குறேன். அதாவது என்னதான் நம்ம அழகியலை பற்றி இவ்வளவு பேசினாலும் அது தர இன்பத்தை விட ஒருத்தனோட ஒரு கதையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை அனுபவமும் லைஃப் கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்க, அந்த வாழ்க்கை வந்து எனக்கு என்ன தருது அப்படின்ற மாதிரி அப்படின்ற கதைகள் வந்து
தமிழ் சூழலில் ரொம்ப முக்கியமானவை, அவ காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய வலிமை பெற்றவை. இப்போ தீபாவுடைய கதைகளில் அப்படி ஒரு கதையாக நான் குறிப்பிடணும், வாடை காற்று அப்படின்ற ஒரு கதையை தான் நான் குறிப்பிடுவேன். தீபாவுடைய ரைட்டிங்கில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து கதாபாத்திரங்களுக்கான எந்த விதமான தீர்ப்பை வந்து அவங்க வழங்குறதில்லை, வாசகர்களுக்கு வந்து எந்த விதமான போதனைகளையும் அவர்களுடைய கதை வந்து வழங்க முற்படவே இல்லை. கதையை அதாவது யதார்த்தமாகவே இருந்தாலும் அது ஒரு புனைவுகுள்ள தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த சமூகம் பெண்ணுக்கான ஒரு இலக்கணத்தை வகுத்து அவள் மேலே வைக்கக்கூடிய பளுவை அந்த பெண் சுமக்க தயாராக இல்லை. அவள்தான் காசி. அவள் அந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் வந்து வெகு நிச்சயமாக அவளுடைய சுய தேர்வு கிடையாது. அவளுக்கு ஏற்பட்ட விபத்து, அந்த விபத்தில் என்னுடைய அதிர்வுகளிலிருந்து அவள் மீண்டு வர்றதுக்காக தவிச்சிட்டு இருக்கா. அந்த மீட்சியை பற்றின கதை. ஒரு ஒரு மனிதனும் சோர்ந்திருக்கும் பொழுது வெற்றி கதைகளை வாசிக்கவும் கேட்கவும் நம்ம தவறுறதே இல்லை. அது தர ஊக்கம் வந்து அது ஒரு சிறிய கதையாக இருந்தாலும் அதில் இருக்க லைஃப் வந்து நம்மளை ரொம்பவே ஈர்க்குது. காசியுடைய கதையும் அப்படி தான். ஆனால் இந்த கதை எனக்கு அதோட மட்டுமே நின்றுல, எனக்கு தீபாவுடைய ஒரு ஒரு கதையிலையும் அவங்க போடுற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. கதாபாத்திரத்துடைய பேர் வந்து அவ்வளவு ரொம்ப நேர்த்தியாக வைக்கிறாங்க. இந்த வாடை காற்றுன்ற கதையிலையும் காசின்னு இந்த பெண்ணுக்கு பேர் வச்ச உடனே எனக்கு வாரணாசியில் ஓடக்கூடிய கங்கை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது கங்கை தன்னுடைய, அதாவது காசி தன்னுடைய அழுகிய வாடையிலிருந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய இடம் வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை அளிக்குது இந்த கதை. இந்த கதை வந்து ஒரு லைஃப் கிரைட்டீரியாவோட கதையாக மட்டுமே எனக்கு படாமல் அதில் இருக்கக்கூடிய கவித்துவ இடம் வந்து எனக்கு என்ன ரொம்பவே ஈர்க்குது. இன்னொன்று, ஒரு படைப்பாளியுடைய முழுமையான படைப்புலகத்தை புரிந்து கொள்வதற்கு வந்து கட்டுரைகளோ இல்லை நாவலோ உதவுவதை விட சிறுகதைகள் வந்து உதவும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இயங்கக்கூடிய களம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய உள்ள தத்தளிப்புகள் எல்லாத்தையுமே அது அப்பட்டமாக நம்மக்கிட்ட முன்வைக்கிறதா தான் நான் வந்து பார்க்குறேன். அதாவது தீபாவுடைய கதைகளில் வரக்கூடிய மறைமுகம் காமாட்சி, இந்த சமூகத்தை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, அப்புறம் அகிலம் அம்மா பழி கதையில் வரக்கூடிய அகிலம் அம்மா வந்து விட்டு செல்லக்கூடிய வெறுமை, உள்வயம் கதையில் வரக்கூடிய நந்தினியுடைய குதிரை, அதுக்கப்புறம் நியமம் கதையில் வரக்கூடிய வாசகியுடைய தேடல், இவை எல்லாமே ஒரு வாசகனோட சேர்ந்தே பயணிக்கும் என்றுமே அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. இறுதியாக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் கதை வந்து ஒற்றை சம்பவம் அப்படின்ற ஒரு கதை. அந்த கதையில் ஃப்ரான்சிஸ் பேகன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் பெயிண்டர் சொன்ன ஒரு கொட்டேஷனை வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. த ஜாப் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட் இஸ் டு டீப்பன் த மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு கலைஞனுடைய பணி என்பது மர்மங்களை ஆழப்படுத்துவது அப்படின்னு. நான் அதையே தான் தீபாவுக்கு ஒரு அன்பு கட்டளையாக வைக்கிறேன். தீபா, உங்கள் முன் நீங்கள் அகழ்ந்து எடுக்க வேண்டிய மர்மங்கள் உங்கள் முன் கொட்டி கிடக்கின்றது. உங்களுடைய முயற்சிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எழுத்தாளர் இளம்பருதி அவர்களுக்கு நன்றி.